உடம்புல ரத்தம் இல்லையா, ஒரே வாரத்தில் ரத்தம் அதிகரிக்கணுமா? இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சூப்பரான ரெசிபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் சுவரொட்டி எடுத்திருக்காங்க. ஆட்டு சுவரொட்டி இது. இதை வந்து மண்ணீரல்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்கும். இதை விட ஒரு சுத்து பெருசு இல்லை சின்னது அது மாதிரி தான் கிடைக்கும். நான் இன்னைக்கு 2-3 பீஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 5 மணிக்கு அவர் எழுந்து போனார். இருந்தாலும் அது கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ரொம்ப டிமாண்டாக இருக்குது, அதுக்கு புக்கிங்லாம் பண்ண வேண்டியிருக்குது. சரி, ஒரு பீஸ் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தார். சரி, இந்த ஒரு பீஸை வச்சு நான் ரெசிபி பண்ணுறேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இதை நம்ம ஹாட் வாட்டரில் விட்டு வேக விடணும். சூரோட்டியை நம்ம சுட தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க கட் பண்ணணும். நான் ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து விட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சுவரொட்டியை அதில் சேர்த்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே தண்ணியோடு சேர்த்து அது வேகணும். சுவரொட்டியை போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் அப்படியே பரட்டி விடுங்க. இதை நம்ம அப்படியே பச்சையாக நறுக்கக்கூடாது. அப்படியே நறுக்குனா அதில் இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாமே வெளியேறிடும். அதனால தான் கொஞ்சம் வேக விட்டுட்டு, ஒரு ஆவி வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுக்கணும். இந்த சுவரொட்டியை நீங்கள் வாரத்தில் 2-3 நாள் சாப்பிட்டுட்டு வந்தாலே போகிறோங்க. ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு மாதம் தொடர்ந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 6-7 இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நார்மலுக்கு வந்துடுங்க. 10-11 அந்த மாதிரி அளவுகள் கூடிடும். வேறு எதையோ சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். டாக்டருக்கு கொட்டி கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சுவரொட்டி ஒரே பக்கம் வேகாமல் அப்பப்போ அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் சாப்பிட்டுட்டு வந்தால் போகிறோங்க. ஹீமோக்ளோபின் 6-7 இருக்கிறவங்க எல்லாமே நார்மலுக்கு வந்துடுங்க. 1 மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா 10, 11, 12 அந்த மாதிரி நார்மலுக்கு வந்துடும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதிகமாக செலவழிக்காமல் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டாலே போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணியிலிருந்து இந்த சுவரொட்டியை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். சூடு ஆறட்டும், அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். வேக விட்டதுக்கப்புறமா இதில் மெலிசாக ஒரு தோல் மாதிரி இருக்குங்க, அதை உரிச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவே பாருங்கள், இதிலேருந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் வதக்கும் பொழுது தான் இதை கட் பண்ணி சேர்க்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இது கடாயில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விட்டுக்கோங்க. சோம்பு பொரியட்டும். நம்ம சேர்த்து விட்ட சோம்பு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 1 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. 1 பெரிய தக்காளியை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சாப்பரில் தான் நான் போட்டு எடுத்திருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 சோறுட்டி எடுத்துருக்கேன், அதுக்கு தகுந்தா போல் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெங்காயம் தக்காளி போடாமல் கூட செய்யலாம், ஆனால் போட்டு செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா தொக்காக இருக்கும். தக்காளி இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கலரை விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சுங்க. வெங்காயமும் பாருங்கள் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டுமே ஈக்குவலாக போட்டு தான் அரைச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சேர்க்கும் பொழுது எப்போவுமே சிம் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச மண்ணீரலை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது. ஒரு மண்ணீரலை ஒரு 6 பீஸ் 8 பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு இதை 3 துண்டாக நம்ம போட்டுக்கலாம். நம்ம பச்சையாக கட் பண்ணும்பொழுது அதிலேருந்து ரத்தம் மொத்தம் கசிஞ்சு வெளியேறிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுட்டு கட் பண்ணுறோம். பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக பிளட்டு கத்தி வைக்கும்போதே தெரியுது. இந்த சைடு துண்டு பெருசாக இருக்கனால நான் 4 பீஸ் போட்டிருக்கேன். ரொம்ப பொடிசாக வேணும்னா போட்டுக்கலாம், ஆனால் அதில் இருக்க சத்து வெளியேறாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த மண்ணீரலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுட்டு பரட்டுங்க. மண்ணீரலை பரட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 கை அளவுக்கு சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம 5 நிமிஷம் மண்ணீரல் வேக விட்டுட்டோம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இந்த மசாலாவோட பச்சை வாசனை பொழுதி நல்லா வெந்து வரணும், அதுக்காக தான் நாம் தண்ணி சேர்க்குறோம்.
தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலக்கு கலந்துருங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு விட்டுடலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க, 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிக்கும். மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த எண்ணெய் எல்லாம் வெளியே வந்திருக்கு. நம்ம ஊற்றுனது எல்லாமே தண்ணி எல்லாமே வத்திட்டு நல்லா தொக்கா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதையே நீங்கள் கிரேவி டைப்லாம் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு பத்த தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே தொட்டு சாப்பிட்லாம். சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். பாருங்கள் அருமையாக இருக்குது. பீஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது, நல்ல தொக்கா சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ஒரே ஒரு பீஸ் கிடச்சதுனால தான் என்னால் கொஞ்சமாக செஞ்சு காட்ட முடிஞ்சது. நிறைய கிடச்சதுன்னா நம்ம 2 பீஸ் கூட வாங்கிட்டு செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா நான் ஒருத்தர் சாப்பிட்றதுக்காக தான் செஞ்சிட்ருக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா எங்கள் மருமகளுக்காக நான் இதை வறுத்து கொடுத்துட்ருக்குறேன். ஹீமோக்ளோபின் அளவு அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கும் வந்து உடம்புல ரத்தம் இல்லை, ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த மண்ணீரெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அதாவது சுவர் ரொட்டி. நிறைய பேருக்கு மண்ணீரல் சொன்னால் புரியாது, அதனால் சுவர் ரொட்டின்னு சொன்னால் தான் புரியும். இந்த சுவர் ரொட்டியை நீங்கள் வாரத்தில் 3 நாள் வாங்கிட்டு அதை ஒரு கிரேவியாவோ இல்லை வறுவலாவோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுடலாம். அப்படியே தூவி விட்டுருங்க. கொஞ்சமாக மிளகு தூள் போட்டுக்கலாம். நம்ம இன்னும் மிளகு தூள் சேர்க்கலை. கடைசியாக சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்க்காமல் வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இந்த சோரொட்டி ஃப்ரை பண்ணும்பொழுது கண்டிப்பாக மிளகு தூள் சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சேர்த்துட்டு அப்படியே ஒரு பரட்டிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். உடம்புல ரத்தத்தோட அளவும் அதிகரிக்கும். நம்ம எதையோ சாப்பிடுவோம், ரத்தம் இல்லைன்னா இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமான்னு யோசிப்போம். அப்படிலாம் எதுவுமே செய்ய வேண்டாங்க. இந்த மாதிரி சோரொட்டியை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரத்தத்தோட அளவு கண்டிப்பாக அதிகரிக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம சோரொட்டி ஃப்ரை பண்ணிட்டோம். எங்கள் மருமகளுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரத்தம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நீங்கள் சோரொட்டி வாங்கி கொடுங்க, வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் சமைச்சு கொடுங்க. கண்டிப்பாக பிளட் இன்க்ரீஸ் ஆகும், ஹீமோக்ளோபின் அளவு ரைஸ் ஆகும் டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இதை சாப்பிட்றதுனால ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். 1 மாதத்தில் அதோட எஃபெக்ட் நல்லாவே தெரியுங்க. ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆன ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.